நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்க படம்னா அது எஸ்டிஆர் 48 தாங்க. தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் உருவாக இருக்க இந்த படம் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்ததோட அப்படியே நிற்கிதுங்க. இந்த படம் வரலாற்று பின்னணியில் உருவாக இருப்பதால் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்காகவே பார்த்தீங்கன்னா படக்குழுவினர் அதிகமான நேரத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் லேட் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் சிம்பு ரெண்டு கேரக்டரில் நடிக்கிறாருன்னு சொல்லப்படுது. இந்த படத்துக்காக நீண்ட தலைமுடி தாடி மீசன்னு வளம் வர்றாரு சிம்பு. சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இந்த படத்துக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு வந்த சிம்பு இப்போ தன்னோட ஃபிட்னஸை மேம்படுத்துறதுக்காக துபாயில் பயிற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் இந்த படத்தோட டெஸ்ட் ஷூட் கூட சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்குங்க. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட டெஸ்ட் ஷூட் வீடியோவை படக்குழுவினர் வெளியிட இருக்காங்க. பாகுபலி படத்தை போலவே ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த படத்தையும் உருவாக்க இருக்காங்க. அதனால தான் இந்த படத்தோட படப்பிடிப்பும் லேட் ஆகிட்டே இருக்குது. முன் தயாரிப்பு பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒரு வரலாற்று பின்னணி கதை அப்படின்னா கொஞ்சம் காலம் இழுக்க தான் செய்யும். இந்த படத்தோட ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் 3வது வாரத்தில் தான் தொடங்க இருக்காங்க. தொடர்ந்து 30 நாட்கள் இந்த படத்தோட ஷூட்டிங்கை இடைவெளி இல்லாமல் நடத்த படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 days கேப்புங்க. அப்புறம் மறுபடியும் கேப் இல்லாமல் ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங்கை தொடரவும் படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கை கூடிய சீக்கிரமே நிறைவு செஞ்சிடுவாங்க. படம் 2025 வருஷம் பொங்கலுக்கு தாங்க ரிலீஸ் ஆகும். ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன அவதார் படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் 37 நாட்கள் தான் நடந்துச்சு. அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் ஆண்டு கணக்கில் இழுத்துச்சுங்க. அதே போல தான் எஸ்டிஆர் 48 படத்தோட ஷூட்டிங்கும் கூடிய சீக்கிரமே முடிஞ்சிடும். ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் சிஜி ஒர்க்லாம் அதிகமான காலத்தை எடுத்துக்கும். இருந்தாலும் 2025 வருஷம் பொங்கல் ரிலீஸாக இந்த படம் ரிலீஸ் ஆகிடும்.